வணக்கம் குழந்தைகளே, இன்று விக்ரமாதித்த மகாராஜ பூபதியின் வாழ்க்கை வரலாறு இனிதே ஆரம்பம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சம்புத்தீவுங்கிற தீவுல தர்மபுரிங்கிற ஒரு நாட்டை போஜராஜன்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வந்து மதிவாக்கியன் அப்படின்னு ஒரு மந்திரியும் இருந்தார். அரசனுக்கு ரொம்ப நாளாக வேட்டைக்கு போகணும்னு ஒரு ஆசை, அதனால மந்திரி கிட்ட சொல்லி சகல ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தான். குறிப்பிட்ட அந்த நாளில் தன்னோட படைகளோட கிளம்புன அரசன் காடு, மலை, வனம், வனாந்திரங்கள் எல்லாத்தையும் சுற்றி திரிந்து வேட்டையாடிட்டு தன்னுடைய அரண்மனையை நோக்கி திரும்ப வந்துட்டு இருந்தான். வர்ற வழியில் தன்னுடைய படை வீரர்கள் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால ஒரு சோலை அருகே அரசன் தங்கினான். அப்போ தங்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒரு அருமையான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தினுடைய விவசாயி என்ன பண்ணார்னா, ஒரு உயர்ந்த பரண் மேலே உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தார். பரன்னா தெரியும் இல்லையா, கீழேருந்து படிகளெல்லாம் வச்சு மேலே வந்து ஒரு உயரமான இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதிலிருந்து விலங்குகள், பறவைகள் இது எல்லாத்தையும் பயிர்களை நாசம் பண்ணாமல் விரட்டுறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடு. அப்படி மேலே உட்காந்துருந்த விவசாயி இந்த அரசனையும் அரசனுடைய படைகளையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டார். வாங்க வாங்க, உங்களுக்கு வந்து உணவளிக்கிறதுல நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். வாங்க, என்னுடைய தோட்டத்தில் வந்து காய்கனிகள் நிறைஞ்சிருக்கு, கம்மங்கதிர்கள் நிறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல் வந்து பறித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் தோட்டத்துக்குள்ளே பூந்து காய்கனிகள், பழங்கள் இது எல்லாத்தையும் பறித்து சாப்பிட ஆரம்பித்தா என்ன ஆகும், தோட்டமே அழிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி அரசன் கொஞ்சம் தயக்கம் காட்டினான். அப்போ அந்த விவசாயி சொன்னார், உங்களுக்கு உணவளிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, தாராளமாக வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பறித்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பரன் மேலே நின்று சொன்னாராம். உடனே அரசன் வந்து சரின்னு சொல்லவும் எல்லா வீரர்களும் தோட்டத்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய்கள், கம்மங்கதிர்கள், கொய்யாக்கனிகள், அப்புறம் நெல்லிக்கனிகள் இதெல்லாம் பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். அந்த விவசாயி இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே அந்த பரன் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்தாராம். கீழே வந்ததும் விவசாயிக்கு மனசு மாறிப்போச்சு. ஐயோ, என்னுடைய தோட்டத்தை அழிக்கிறாங்களே, இதை கேட்க யாருமே இல்லையா, அரசே உனக்கே இது நியாயமாக இருக்கா, ஏழை விவசாயி நான் வந்து இந்த தோட்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், இங்கே வந்து நின்றுக்கிட்டு என்னோடய கம்மங்கதிர்கள், காய்கனிகள் எல்லாத்தையும் இப்படி பறித்து நாசமாக்குறீங்களே, என்னை ஏழை ஆக்குறது தான் உங்களுக்கெல்லாம் ஆசையா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே அரசரும் மந்திரியும் படைகள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னடா, இப்போ தான் இவர் சாப்பிட சொன்னார், இப்போ வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விவசாயி மறுபடி பரன் மேலே ஏற ஆரம்பித்தார். பரன் மேலே ஏறி மேலே போனதும், என்ன உங்களுக்கெல்லாம் பசி அடங்கி போச்சா என்ன, அதுக்குள்ளே சாப்பிட்றத நிறுத்திட்டீங்க, தாராளமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு இல்லாததா இந்த தோட்டத்தில் இருக்கிறது எதை வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னாராம். இதை பார்த்தோன்னே அரசன் குழம்பி போயிட்டான். என்ன இவர் பரன் மேலே நிற்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாரு, கீழே இறங்கி வந்த பிறகு ஒரு மாதிரி பேசுகிறாரு, எனக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுதே, உங்களுக்கு எதுவும் புரியுதா அப்படின்னு சொல்லி மந்திரி மதிவாக்கியன்ட்ட கேட்டாராம். அப்போ மந்திரி மதிவாக்கியன் சொன்னாராம், இதில் ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தெரியுது, அவர் பரன் மேலே இருக்கும்போது நல்ல விதமாக பேசுகிறாரு, கீழே இறங்கி வந்தோடனே வேறு மாதிரி பேசுகிறாரு, அப்போ இந்த பரன் இருக்கிற இடத்துல தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அரசன் அந்த விவசாயியை கூப்பிட்டு, ஐயா விவசாயி இங்கே வாங்க, உங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு பதிலாக நான் ஒரு கிராமமே தர்றேன், இன்னும் பல பகுதி நிலம் தர்றேன், நீங்கள் அதை வச்சு அங்கே போய் விவசாயம் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அரசன் அந்த இடத்த அந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டான். தன்னுடைய படை வீரர்கள்கிட்ட சொல்லி அந்த பரன் இருக்கக்கூடிய இடத்துல தோண்டி பார்க்க சொல்லி ஆணையிட்டான். உடனே படை வீரர்கள்லாம் அந்த இடத்த நல்லா தோண்டி பார்க்கும்போது உள்ளே எல்லாரும் பிரமிச்சு போகிற மாதிரி ஒரு பொருள் இருந்தது. மண்ணுக்கடியில் அப்படி என்ன இருந்ததுன்னு கேட்குறீங்களா, பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருந்தது. சிம்மாசனம்னா தெரியும் இல்லையா, அரசர்கள் எல்லாம் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஆசனம். அந்த சிம்மாசனம் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா, அதுக்கு 32 படிக்கட்டுகள் இருந்ததாம். அந்த 32 படிக்கட்டுகளுக்கு மேலே ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்தது. இந்த மொத்தமுமே தங்கத்தால் செய்யப்பட்டிருந்ததாம். கண்ணை பறிக்கக்கூடிய நவரத்ன கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். ஒவ்வொரு படிக்கட்டுகள்லையும் தங்கத்தாலான ஒரு பதுமை இருந்தது. பதுமைனா சிலை, பெண் சிலை. 32 படிக்கட்டுகளை 32 பெண் சிலைகள் இருந்தது. அவங்க வந்து அந்த படிக்கட்டுகளை காவல் காத்துட்டு இருந்தாங்க. அரசனுக்கு இந்த சிம்மாசனம் கிடைச்ச செய்தி நாடு முழுவதும் பரவிடுச்சு. இதை பற்றி எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அரசர் வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி மங்கள வாத்தியங்கள் முழங்க, புரோகிதர்கள் மந்திரங்கள் சொல்ல, அரசன் வந்து அந்த சிம்மாசனத்தில் ஏறுறதுக்காக முதல் படியில் கால் எடுத்து வச்சான்.
கால் எடுத்து வச்சதும் அந்த 32 படிக்கட்டுகளில் இருந்த 32 பதுமைகள் இருக்கு இல்லையா, எல்லாம் கைகொட்டி சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். உடனே எல்லாம் திகைச்சு போய் பார்த்துருக்காங்க, என்னடா இது பதுமைகள் சிரிக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போ அரசனுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அரசன் கேட்டான், ஏ பதுமைகளே, எதுக்காக என்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு இந்த சிம்மாசனத்தில் உட்கார தகுதி இல்லையா? என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானான். அப்போ அந்த பதுமைகளில் முதல் பதுமையான வினோத ரஞ்சித பதுமை சொல்லிச்சான், இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுனா அவ்வளோ சாதாரணமான விஷயம் நினச்சிட்டிங்களா? இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்குன்னு தனி தகுதியே வேணும். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைகள், கூடுவிட்டு கூடுபாய்கின்ற வித்தை, இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், காயசித்தி, மாயசித்தி, அட்டமாசக்தி, வேதத்தன்மை, இப்படி பல தகுதிகள் வாய்ந்த விக்ரமாதித்த மகாராஜ பூபதி அமர்ந்து ஆட்சி செஞ்ச இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அந்த வினோத ரஞ்சித பதுமை மன்னன் போஜராஜனை பார்த்து கேட்டுச்சான். போஜராஜன் ஒரு கணம் யோசிச்சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா விக்ரமாதித்த மகாராஜ பூபதிங்கிறவர் என்னை விட பல மடங்கு திறமைசாலி போல இருக்குது. அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவருடைய சரித்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. எனக்கு நீங்கள் அவரை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த படியில் இருக்கக்கூடிய முதல் பதுமையான வினோத ரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிச்சது. அது என்னன்னு ஒவ்வொன்றா இனிமேல் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி குழந்தைகளே, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளுடைய கதைகளை கேட்டுக்கிட்டே வாங்க. அது கூட உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.